1330 குறளையும் உள்ள அவர் கேட்பாரு. இந்த கதையை வந்து சென்னை சிட்டியில தான் எடுத்திருக்கேன், ராயபுரம் ராயப்பேட்டை, அதனால ராரா அதை சுருக்கி ராரான்னு எடுத்திருக்கோம். எல்லா மக்களுக்கும் திருக்குறள் கிட்ட சில டக்குன்னு தெரியாது, என்ன சில பேருக்கு தெரியும், சில பேர் ஃபுல் குரல் தெரியாது, 1330 குரல் தெரியாது, சில பேருக்கு ஒரு குரல் ரெண்டு குரலாம். இந்த படம் பார்த்தா அன்லி ஒரு 10-12 குரலாக தெரியணும். இந்த திருக்குறளில் மட்டும் என்னென்ன பெரிய பேசுனேன்னா எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது திருக்குறளில், அது சொல்லணும் அந்த வாழ்க்கையில் வாழ்க்கை முறைக்கு தேவையான அத்தனையும் இருக்குது. அதனால தான் இந்த திருக்குறளை பேசிச்சு, அது கதையாக சொல்லியிருக்கேன் நம்ம, அது கதையாக எப்படி சொன்னால் காமெடியாக சொல்லியிருக்கேன் நம்ம. அதே நேரத்தில் இந்த திருக்குறள் பாடலா போட்டிருக்கோம். ஏன் லவ் ஸ்டோரியிலயும் ஒரு பிரச்சனை. திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் தெரியுமா? எனக்கு 30 வரைக்கும் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது நாளே நாலு திருக்குறள். நல்ல ஒரு அருமையா இசை அமைச்சிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா, ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. உதயா ரொம்ப ஒரு கலக்கலான ஒரு காதல் ஹீரோவா பண்ணியிருக்காரு, காமெடி கலந்த ஒரு ஹீரோ, அவர் ரொம்ப நல்லா பண்ணிப்பாரு. அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவர் அவர் இந்த கதையை கேட்டு 2 நிமிடத்துல ஓகே பண்ணி ரொம்ப அருமையா கொடுத்து அவர் என் வாய்ப்பு எனக்கு என்னை முதன் முதல்ல இந்த திரையுலகத்துக்கு டைரக்டர் அறிமுகப்படுத்தினார் அவர் தான். அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவரை நான் பார்த்த உடனே அவன் ஏழுதான்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேரை சொல்லவே இல்லையே. காயத்ரி பாரத் பாசு ஹீரோனி, ரொம்ப அருமை பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு, ரொம்ப அழகான ஒரு ஹீரோனி, குடும்பமாக அந்த பொண்ணுக்கு ஃப்யூச்சர் நல்லா. இந்த திரை தமிழ் திரைப்படத்தில் பெரிய பெரிய வாய்ப்பு இருக்குது அந்த பொண்ணுக்கு நிச்சயமாக. சத்யன் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவர் தான் காமெடியன், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப. கேமராமேன் சரவணன் இந்த ரொம்ப அழகாக அந்த இந்த தேவைக்கு என்ன தேவை என்ன தேவையோ அது கரெக்டாக அதை அழகாக பண்ணியிருக்காரு. இந்த 7 அக்டோபர் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது எல்லா இடத்தும், சென்னையை தமிழ்நாட்டு போகிறாங்க. இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்னை வாழ்த்துங்க, இந்த படத்துக்காக நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும், நன்றி. சிலது புரியுற மாதிரி இருக்கு, சிலது புரியாத மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் ஸ்கிரீன் பிளே.